மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கணும். எனக்கு லட்சியம் இருக்குது. என்ன? என்னால தெரியல அரமணை. அதுல வேலை சேரலாம் பாக்க. சொல்ல வேண்டிய சேர்த்துற. இல்லங்க. அந்த அரமணை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஏய். ஆட பைத்தியக்கார. நாகருக்குல ஒரு இடம் உள்ள போய் பாத்து வரணும் சொல்லு. அது ஒரு நியாயம் இருக்கு. என்னடே? இத முடி மாட்டேனல. முடியில நினைச்சு கட்டிட்டானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. வாஸ்கோ ட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாரு. உலகம் Today they'll see you as a different person. Tomorrow they'll see you as a different person. இன்னைக்கு வந்து சில பேருக்கு உங்களை பிடிக்கும், நாளைக்கு சில பேருக்கு உங்களை பிடிக்காது. மற்றவங்க நம்மளை பத்தி எப்படி எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து ஒரு வாழ்க்கை வந்து கரெக்டா வாழ முடியாது. அண்ட் அப்படி இருக்கும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க, அதான் உங்களை தேடி வந்தோம். எல்லாம் தெரிஞ்சவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளுக்கே எல்லா திறமையும் கிடையாது. ஆக்குறதுக்கு ஒருத்தன், அழிக்கிறதுக்கு ஒருத்தன், காக்குறதுக்கு ஒருத்தன், போதிக்கிறதுக்கு ஒருத்தன், வரம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன், ரசிக்கிறதுக்கு ஒருத்தன், தனித்தனி திறமையோட தான் படைச்சிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் திறமைன்றது வெற்றிக்காக போராடுறது மட்டும்தான். தோல்விக்கும் வெற்றிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சின்ன மணி அரிசி அளவுதான். மலை போல கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்காம எதிர்த்து போராடுறவன் தான் ஜெயிப்பான். வாழ்ந்துடக்கூடாது. அப்படி அழும்போது கூட சாஞ்சுக்கு ஒரு தோல் கிடைச்சா அதான் கடவுள் பார்த்தாலே.